சிரிக்க மாட்டேன் டாடி பார்த்து என்னதான் திருப்பி பண்ண ப்ரெஸ் பண்ணால் அழகாக வெளில வந்துடும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா. முழிக்குதா முழிக்கிறான் என்னென்று முழிக்கிறான் என்ன அது. ஹலோ நண்பா நண்பிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிளாக் பாக்ஸ் சேனல். நான் உங்க ராம். ஸோ இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்னிங் வந்து ஒரு 9:10 ஆச்சு டைமு. டிண்டு வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு ஆன் த வேல இருக்கேன், வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ போயிட்டு ஷேடோக்கு வந்து சாப்பாடெலாம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிண்டுவை திருப்பியும் வந்து கூப்பிட்டு வரணும். அதுக்கு நடுவில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த விலாகில் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் ஷேடோக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு அதை யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இன்றைக்கி டிண்டுக்கு வந்து டான்ஸ் கிளாஸில் அவனுக்கு ஹேட்டு அப்புறம் ஒரு ஸ்டிக், அதாவது வாக்கிங் ஸ்டிக் மாதிரிலாம் வாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஈவெண்ட் ஒன்று இருக்குது, ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொரு பேட்சில் இருக்கிற குழந்தைங்களையும் வந்து ஆட வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் பேட்ச் அப்படின்றதுனால இவளுக்கு வந்து ஒரு ஹேட்டு ப்ளஸ் வாக்கிங் ஸ்டிக்லாம் வந்து வாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது மேபி நான் அம்பத்தூரில் கொஞ்சம் சர்ச் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது இன்னைக்கு டிம்பு ஈவினிங் கூப்பிட்டு வரும்போது தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த பிளாக்ல நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து இப்போ சுனிக்கு மட்டும் டீ வந்து சூடு பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஷேடோ வந்து ஆல்ரெடி ஒரு 2 தடவை வந்து வெளில கூப்பிட்டு போயிட்டு வந்தாச்சு. இப்போ டைம் வந்து 10:00. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சதுமே ஒரு 6:00 போல் ஒரு வாக் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் வந்து டிண்டு ஸ்கூலுக்கு கூட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வாக் கூப்பிட்டு போக ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுமே ஒரு வாக் கூட்டு போயிடுவேன். இன்றைக்கி வந்து வந்ததுமே ஒரு வாக் கூட்டு போயிட்டு வந்தாச்சு. ஸோ 2 வாக் முடிஞ்சு தான் ஒரு மினிமம் வந்து ஒரு 5 தடவாவது கூப்பிட்டு போனால் தான் கொஞ்சம் ஜாலியாக இருப்பான். ஸோ இப்போ அவனுக்கு சாப்பாடும் செஞ்சிடலாம் வாங்க. சுனி வந்து இன்றைக்கி மார்னிங் டீ குடிக்கல. ஸோ அதனால் அவனுக்கு இதை சூடு பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் மார்னிங் எழுந்ததுமே ஒரு டீயை குடிச்சிட்டேன், நம்மளால் எல்லாம் முடியாது. சிக்கு வந்து நேற்று நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்ததுனால, அதாவது அடிக்கடி முழிச்சதுனால வந்து சுனியால் சீக்கிரமாக எழுந்திரிக்க முடியல. ஸோ இப்போ அவளுக்கு அந்த டீயை போட்டு கொடுத்துட்டு ஷேடோக்கும் சாப்பாடை செஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகே, நல்லா சுட சுட டீ ரெடி கொடுத்துருவோம். சுனிக்கு வந்து லைட்டாக கோல்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து வேப்ப இலையும் நொச்சி இலை சொல்லுவாங்க. ஸோ இதான் நொச்சி இலை, இந்த இலையும் எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் ஃபோக்கஸாக இதான் நொச்சி இலை. ஸோ இது ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சுடுதண்ணில் போட்டு நல்லா அந்த ஆவி பிடிச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். இந்த நொச்சியலையும் வேப்பலையும் எடுத்துகிட்டு வர நேரம் பக்கத்து டாண்டி வந்தாங்க. அவங்க வந்துட்டு சுக்கு மிளகு திப்பிலி இது மூணும் அரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லதான். இதை வந்து நம்ம ஒரு பேனில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 1/3, இப்போ இதில் இருக்கிற குவான்டிட்டி வந்து 3 வேளைக்கு யூஸ் பண்ணலாமா. ஸோ இது ஒரு 1/3 எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஸ்டைலில் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் இருக்கிற அந்த தண்ணியை வந்து வாஷ் பண்ணுற தண்ணியை வந்து வெளியில் இருக்க இந்த செடிக்கெலாம் கொடுத்துடலாம். ஸோ தட் அதுங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும் டெய்லியும் அது கொடுக்கறது. ஸோ இந்த செடியெலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். என்ன பண்றீங்க? யாரு? என்னீங்க சிரிக்க மாட்டேன் டாடி பார்த்து டாடி பார்த்து சிரிக்க மாட்டீங்களா? டாடி பார்த்து சிரிக்க மாட்டீங்களா? டாடி பார்த்து சிரிக்க மாட்டீங்களா? ஒரு 5 நிமிஷம் வந்து சிக்கு சாரை வந்து கையில் வச்சு விளையாடிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நம்ம டிஷர்ட்டே வந்து நாசம் பண்ணிட்டாரு. ஸோ எல்லாத்தையும் மாற்றிட்டு இப்போ கெட்டப் சேஞ்சோட அடுத்து இப்போ ஷேடோக்கு நம்ம தயவு செய்து ஃபுட்டு வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு வந்துட்டேன். ஸோ வேகமாக வந்து ஃபஸ்ட்டு அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஒரு கேரட்டும் பம்ப்கின் வந்து ஒரு கொஞ்சமாக கட் பண்ணி ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் போட்டுடலாம். ஷேடோவோட குக்கர் இதுதான். நம்ம பம்ப்கின்னு கேரட்டு ப்ளஸ் ரைஸ் இது மூணுத்தையும் வந்து உள்ள ஆட் பண்ணிப்போம். ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அடுத்து வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு 2 விசில் விட்டோம் அப்படின்னா பக்கவாக இருக்கும்.
ஷேடோக்கு வாங்கின ப்ராடக்டை காட்டுறேன். இதுதான் அந்த ப்ராடக்ட். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஷேடோக்கு வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு ஹேர் ப்ரஷ் யூஸ் பண்ணி ரெகுலராக வந்து அவனுக்கு டெய்லியும் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து அவனோட முடியை வந்து வாரி விட்டுட்டுருக்கேன். பட் இருந்தாலும் அதில் வந்து நிறையா அந்த டெட் ஹேர்ஸ் எல்லாமே வந்து உள்ளே போய் நிறையா மாட்டிகிட்டே இருக்குது. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் யார் சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கி டிஎன்ஏ. அவங்க வீட்டில் பிகில் இருக்கார்ல. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஹேர் கேர் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதெல்லாம் கேட்டப்போ தங்கச்சி வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளும் ஆர்டர் பண்ணி பார்ப்போம். இது வந்து அமேசானில் 479 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்றத நான் கீழே போய் இப்போ ஷேடோக்கு யூஸ் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாலை வந்து இப்போ வெளியில் கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் நான் வருவார். ஷேடோ என்ன போனே தலைவாரி விடுவோமா? உனக்கு என்ன வாங்கி வச்சுருக்க பாரு டாடி, இங்கே பா என்னன்னு பாரு. என்ன இது, என்னது இது, இது என்னன்னு பாரு. என்னது இது, தலைவாரி விடுவோமா உனக்கு? வா வா, பிடிச்சிருக்கா, விளையாடுவோமா? புரியுதா? ஓகே, இது இருக்கு. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு புஷ் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இதில் புஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரிசில்ஸ்க்கு நடுவில் இருக்கிற முடியெல்லாம் வந்து நம்ம வாரினதுக்கப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணால் அழகாக வெளில வந்துடும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? சரி வாடாங்க, இந்த மாலை வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். வாங்க வாங்க வாங்க. முழிக்குதா? முழிக்கிறான், என்னென்று முழிக்கிறான். என்ன அது, என்னடா அது, என்ன மோனே அது, என்னன்னு தெரியல. உனக்கு தான் வச்சுருக்கேன் ப்ரஷிங். வா நில்லு, டாடி மாறி வர. வா எக்ஸைட் ஆகுறாரு. அவருக்கு ஆக்சுவலாக என்னன்னே புரியல அவனுக்கு. அவனோட ப்ரஷ் இல்லைல்ல, அதனால் தெரியல. புதுசு அவனுக்கு. ஓகேவா? நல்லா வாருது, ரொம்ப ஈஸியாக கிளைட் ஆகுது. ஓகே, கொஞ்சம் வாரி விட்டாச்சு. ஸோ இவ்வளோ முடி வருது இதில். இப்போ இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் வெளியில் வருதான்னு பார்ப்போமா. டேங், எல்லாம் மேலே வருது. பட் ஓகே, இல்லை கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இவ்வளோ முடியும் நம்ம வந்து எடுத்துடலாம். இதெல்லாம் வச்சு அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ தட்டினாவே விழுந்துருக்கு முடியலாம். கொஞ்சம் இருக்கதை இப்படி நம்ம தேய்ச்சி எடுக்கணும் போல. நீங்கள் வந்து ரொம்ப லென்த் முடி வளர்கிற ஒரு டாக் வச்சுருக்கீங்க, ஜெர்மன் ஷெப்பர்டு, ரிட்ரீவர், இந்த லேபு, இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் வந்து ஷேடோ அப்படி சுற்றிட்டு இருப்பான், விளையாடிட்டுருப்பான். அதுக்கப்புறம் அவனை திருப்பி உள்ளே கூட்டு போயிடுவேன். ரிலாக்ஸ் டைம் இருக்கு, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்ச நேரம். ஷேடோங்க வாடா, வா வா, இந்தா ஷேடோவுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து விசில் அடங்கட்டும், அப்புறம் ஓப்பன் பண்ணி அவனுக்கு கொடுத்துடலாம். அடுத்து சுனிக்கு வந்து வேப்பிலையும் நொச்சியிலையும் போட்டு தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு போடணும். போட்டேன், அதாவது ஒரு குவார்ட்டர் போட்டால் போதும்னு நினைக்கிறேன். போடுவோம், கரெக்டாக இருக்கும்.
ஓகே, இதெல்லாம் எப்படி கொதிக்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன்லேயே வச்சு அப்படி கொதிக்க வச்சிங்கன்னா அதோடய எசன்ஸ் எல்லாமே வெளில போயிடும். ஸோ அதனால் எப்பவுமே வந்து ஒரு லிட்டு மேலே போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ தட் அதுக்கப்புறம் அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் யாருக்கு உடம்பு சரியில்லையோ அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு ஒரு பிளாங்கெட்டை கவர் பண்ணிவிட்டு இதை அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டீம் அதோடய வேப்பர் எல்லாமே வந்து ஃபுல்லாக எஃபெக்டிவாக இருக்கும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மூடி போட்டு ஹீட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் ஒரே விசில்லே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், ஏன்னா கொஞ்சம் தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆச்சு. ஸோ எப்படி இருக்குது, வெந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். பர்ஃபெக்டாக சூப்பராக வெந்திருக்கு. இது கூட அவனுக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிருவேன். இன்கேஸ் வந்து அவனுக்கு எக் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, எக் வந்து நிறையா கொடுக்கக்கூடாது, ஒரு ரெண்டு எக் கொடுக்கலாம் ஒரு நாளைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக் கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்க்ராம்பிள்ட் எக் போட்டு அதையும் கூட சேர்த்து பிசைஞ்சு கொடுத்துருவேன். ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். இன்கேஸ் மீட் டயட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க உங்கள் டாகுக்கு அப்படின்னா, சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ வாங்கி அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். நாம ஷேடோவுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம். என்ன, எதுக்கு இங்கே வந்து டாடிட்டு? அங்கே போ, சாப்பிடு போ, சாப்பிட வாடா, சாப்பிடு. உனக்கு பிடிச்சதை டாடி வச்சுருக்க, சாப்பிடு. நல்லா இருக்கா? கேரட் வந்து ஷேடோவோட ஃபேவரெட்டு, ஜாலியாக சாப்பிடுவோம். இது கூட வந்து நம்ம சிக்கனும் ஆட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அவனுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் கேரட்டு, பம்கின்னு, அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோவும் கொடுப்பேன். ஸோ அதுவும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட வந்து அவனுக்கு ட்ரீட்ஸ்லாம் இருக்கும்ல, அது அப்புறம் மல்டிவிட்டமின் சிரப்பு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது. அப்புறம் வீக்கோட்னு ஒரு இது வந்து அவனோட முடிக்கு வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்காக சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுவும் அவனுக்கு வந்து டெய்லியும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப நாளாக வண்டி கழுவலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருந்தேன், கடைசியில் மழை பெஞ்சிருச்சு, சூப்பர். ஸோ டென்டோ பிக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து சிங்கப்பூர் ஷாப்பிங் போயிட்டு ஹேட்டு அந்த ஸ்டிக்கும் வாங்கிட்டு இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் ஏதோ பூ வாங்கணும், அதுவும் வாங்கிட்டு கிளம்பிட்டு தான். ஓகே, டின்டோ நம்ம வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தாச்சு. இப்போது சிங்கப்பூர் ஷாப்பிங்கு வெளியில் பார்க்கிங்கில் இருக்கிறேன் நான். டின்டுமா, என்னெல்லாம் பண்ணிங்க இன்றைக்கி ஸ்கூலில்? ஸ்கூல்ல போன உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஈவிஎஸ் கிளாஸ் வந்து இன்னைக்கு இருந்துச்சு. அது பாட்டுக்கு அப்புறம் தமிழ் கிளாஸ் இருந்துச்சு. டான்ஸ் கிளாஸ் இருந்துச்சா ஸ்கூல்ல? இல்ல, தமிழ் கிளாஸ்க்கு அப்புறம் இங்கிலீஷ் கிளாஸ் கேட்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, அப்புறம் இது ஃபுட்பால் ஆடுனீங்களா? என்ன பண்ண சொல்லுவாங்க அதுக்கு? மேக் டொமேட்டோ சட்னி, மேக் டொமேட்டோ சட்னி அப்படி சொல்வாங்க. எதுக்கு என்ன பண்ணுவீங்க? கால் மேல தூக்கி வச்சிட்டு பால் மேல வச்சிட்டு என்ன பண்ணுவீங்க? இப்படி இப்படி அமுக்குவோம். ஓ, அதுதான் வந்து டொமேட்டோ சட்னி பண்றதா? ஆமா. ஓகே, நல்லா பண்ணியா இன்னைக்கு சட்னி. சிங்கப்பூர் ஷாப்பிங் உள்ள போயிட்டு ஹேட், அதுக்கப்புறம் என்ன வேணும்? பிளாக் கலர் ஹேட், அதுக்கப்புறம் ஸ்டிக். நம்ம கேட்ட மாதிரி ஸ்டிக். ஸ்டிக் வந்து உங்களுக்கு எப்படி வேணும்? நார்மல் ஸ்டிக் வேணுமா இல்ல ஏதோ கேட்டியா என்கிட்ட? பெருசா கூட ஆக்க முடியும், சின்னதா கூட ஆக்க முடியும். ஒரே ஒரு இது குச்சி எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க. அந்த குச்சிலாம் இவங்க யாருக்குமே வேண்டாமா? டான்ஸ் கிளாஸ்ல எல்லாருமே அப்படிதான், குச்சி எடுத்துட்டு வரல, எல்லாரும் வந்து ஸ்டிக் வாங்கிட்டு, அதுவும் வந்து எக்ஸ்டெண்டபிள் வேணுமா இந்த மாக்கு? சரி ஓகே, போய் பாப்போமா? ஓகே வாங்க, இப்போ போய் பார்ப்போம். இன்கேஸ் அங்க உள்ள வீடியோ எடுக்க விடல அப்படின்னா வெளில வந்துட்டு வாங்கினதுக்கு அப்புறம் என்னென்ன வாங்கணும் அப்படின்றத நான் காட்டுறேன். பிளாக் பிளாக் தானே உனக்கு கேட்டாங்க? இதெல்லாம் இந்த கலர்லாம் தான் இருக்கு. பெருசு பண்ணது வரும், அவங்ககிட்ட கூட அவங்க பண்ணி தருவாங்க. வாஹா,
நம்ம வரும்போது மழை பெஞ்சுது, சுத்தம் வெயில் நல்லா அடிக்குது. பார்த்து எடுத்துட்டோம். ஐயோ ஐயோ ஐயோ, ஒரே ஆட்டமாக தான் இருக்கு. ஆ பிடிச்சிருக்கா? ஐயோ என்னதே திருப்பி பண்ண திறக்க முடியலன்றதுக்கு இந்த சீனு. இங்கேவா இங்கேவா, உள்ள வாடுங்க. ஓகே, நமக்கு வாக்கிங் ஸ்டிக் மட்டும் கிடச்சிருச்சு, ஆனால் நமக்கு ஹேட் கிடைக்கல. ஸோ பிளாக் கலர் ஹேட்டை தேடி திருப்பி இன்னொரு ரவுண்ட் அடிச்சாகணும் நம்மள. ஓகே, இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சு, டிண்டோஸ் கூப்பிட்டு போயிட்டு டான்ஸ் கிளாஸ்லையும் விட்டு வந்தாச்சு. ஸோ டான்ஸ் கிளாஸ் எங்கே போகிறா அப்படின்றதுலாம் நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் எந்த ஆஸ்பெக்ட் இந்த பிளாகில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து பெட் லவர்ஸாக இருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஒரு பெட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நான் சொன்ன ஹேர் ப்ரஷ் வந்து வேணும் அப்படின்னா அதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் BlackBoxRam.